கிறிஸ்துவுக்களான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த எலெக்ஷன் நாட்களில் கிறிஸ்தவங்க எல்லாருக்கும் சரி, ஒரு கட்சியை தள்ளணும், ஒரு கட்சி வரணும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு கட்சி, அதாவது பிஜேபிங்கிற கட்சி வந்து தள்ளப்படணும், காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு கட்சி வந்து நடைமுறைக்கு வரணும், ஆளுகைக்கு வரணும் அப்படிங்கிறது பெரிய விருப்பமாக இருக்குது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். தமக்கு சித்தமான மனுஷனை கொண்டு மனுஷர்களை ஆளுகை செய்கிறவர் ஆண்டவர். இப்படி இருக்கும்போது ஆண்டவரே இவர்களை வையும், ஆண்டவரே இவர்களை தள்ளிவிடும் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. நீங்களும் நானும் பாவம் செஞ்ச இஸ்ரவேல் ஜனங்களை போல இருந்தோம் அப்படின்னா, ஒரு நேபாத் நேச்சாரை கொண்டு உங்களையும் என்னையும் சிறைவாசியாய் துன்பப்படுத்துறது தானே தேவனுடைய சித்தமாக இருக்கும். வேதம் அப்படி தானே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் நானும் பாவத்தில் இருக்கும்போது, நீங்கள் நானும் கொடியவர்களாக இருக்கும் பொழுது உங்களையும் என்னையும் துன்பத்துக்கு உட்படுத்துவது, உங்களையும் என்னையும் ஒரு கொடிய மன்னன் கையில் ஒப்பு கொடுக்கறதுங்கிறது தேவனுடைய சித்தம் தானே, அதுதானே தேவனுடைய திட்டமாகவும் இருக்கும். இப்படி இருக்கும் போது குறிப்பிட்ட இந்த ராஜா வரக்கூடாது, இந்த ராஜா வரட்டும் அப்படின்னு வெறுமனை ஜபம் பண்ணா மட்டும் போதுமா? ஜபம் பண்ணா அது எல்லாம் சரியாயிருமா? சிந்திக்கணும் நீங்கள் நானும், சிந்திக்கணும் நீங்கள் நானும். ஏற்கனவே ரெண்டு முறை ஜபம் பண்ணி ஜபம் பண்ணி திரும்ப திரும்ப பாஜக தாங்க வந்திருக்கு. ஏங்க, மொத்த இஸ்ரவேல் ஜனமும் அல்லது கிறிஸ்தவ கூட்டமும் ஒடுக்கப்பட்டு போவதற்கேற்ற சூழ்நிலைகள் வந்தாலும், பாருக் மாதிரி எரேமியா மாதிரி நீங்கள் நானும் இருந்தோம் அப்படின்னா உங்க ஜீவனும் என் ஜீவனும் பாதுகாக்கப்படும். எங்க மொத்த இஸ்ரேல் ஜனமும் அல்லது கிறிஸ்தவ கூட்டமும் சிறைப்பட்டு போனாலும் கூட, நீங்களும் நானும் தேவனை மாத்திரம் வணங்குகிற தானியலை போன்ற அல்லது அவனது நண்பர்களை போல இருந்தோம் அப்படின்னா, அந்தந்த ராஜாக்கள் நாட்கள்ல, அந்தந்த ராஜ்யங்களின் நாட்கள்ல கனப்படுத்தப்படுவதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை கொடுக்கறதுக்கு தேவனால முடியுங்க. அந்தந்த ராஜாக்களால் கனப்படுத்தப்படுவதற்கு ஏற்ற சூழ்நிலைகளையும் தேவனால் கொடுக்க முடியும். இன்றைய பாஜக, காங்கிரஸ் இவங்க ஒன்றும் நேபுகாத் நேச்சாரோட கொடியவர்கள் இல்லை. ஆக எல்லா கிறிஸ்தவர்களும் ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஜபம், ஓட்டு மிஷின் திருட்டு போகாமல் இருக்கிறதுக்காக ஜபம், குறிப்பிட்டு இந்த கட்சி தான் வரணுங்கிறதுக்காக ஜபம், மற்ற கட்சி உறுப்பினர்களுக்கெல்லாம் வியாதி வந்து செத்து போயிடணுங்கிறதுக்காக ஜபம், இதெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு நல்ல பரிசுத்த ஒரு வாழ்க்கை வாழ்வதற்காக ஜபம் பண்ணுவோமே. ஒரு எரேமியாவை போல, ஒரு தானியலை போல நம்ம வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக ஜபம் பண்ணுவோமே. நம்ம வாழ்க்கை அப்படி மாறிச்சுன்னா, நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு நம்ம மனம் திரும்பிட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல அரசாங்கம் ஏற்படுத்துவதற்கு தேவன் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போதான் உங்களுக்கு எனக்கும் ஒரு நல்ல சுமூகமான ஒரு வாழ்க்கை இருக்கும், சுமூகமான ஒரு ராஜ்யம் உங்களுக்கு எனக்கு கிட்டும். இதுதான் வேதாகம சத்தியம். எப்பெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள் தப்பு செஞ்சாங்களோ, தேவனுக்கு பிரியமில்லாத வகையில் இருந்தாங்களோ, அப்போதான் உங்களுக்கு உபத்திரம் வந்துச்சு. பொல்லாத வழிகளை விட்டு தேவனிடத்துல மனம் திரும்பினாங்கன்னா, நினிவேக்கு கூட சுமூகமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. எனக்கு ஒரு காரியம் புரியவே இல்லை. இந்தியாவில் பிஜேபி வரணுமா, காங்கிரஸ் வரணுமா அப்படின்னு யாராவது ஒரு கணக்கு எடுத்தாங்க அப்படின்னா, ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களும் காங்கிரஸ் தான் வரணும்னு ஆசைப்படுறாங்க. சத்திய வேதாமத்தில் அந்நிய வழிபாட்டு முறைமையை கொண்டவர்களும் ஸ்மார்ட் சிட்டியை நடைமுறைப்படுத்துகிறவர்களுக்கும் தான் தேசம் பங்கிடப்படும் என்று ஆவியானவர் தானியல் தீர்க்கதரிசியை கொண்டு முன்னறிவித்திருக்கும் பொழுது, பிஜேபி ஆட்சிக்கு வருவது தானே இந்த வசனங்கள் நிறைவேறுவதற்கு எதுவா இருக்கும், இந்த தீர்க்க தரிசன வசனம் நிறைவேறுவதற்கு எதுவா இருக்கும்? வசனம் நிறைவேறணும் இல்லையா? தானியலை கொண்டு ஆவியானவர் முன்னறிவித்திருக்கிற வசனம் நிறைவேறணுமா, நிறைவேறக்கூடாதா? இன்னொரு விதத்திலையும் யோசித்து பாருங்க. மிருகத்தின் முத்திரையாகிய வலதுகை நெத்தியில முத்திரையை பதிச்சு பொருட்களை வாங்குற விற்கிறது, இந்த காரியத்தை இந்தியாவில நடைமுறைப்படுத்தின காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வரணும்னு கிறிஸ்தவர்கள் விரும்புகிறது, எத்தனை பெரிய புத்தி இல்லாத மிருகத்தை போன்ற செயல் என்பதை சிந்திக்க வேண்டாமா? ஆமாங்க, இந்த ரெண்டு கட்சிகளுமே நாட்டில் மிருகத்தின் முத்திரையை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏற்ற செயலைத்தான முன்னிறுத்தி செயல்பட்டு வராங்க.
இப்படி இருக்கும்போது எந்த கட்சி வரணும்னு நீங்க விரும்புறீங்க? நான் ரொம்ப அரசியல்லாம் பேச வரல, இதோட நான் நிறுத்திக்கிறேன். இந்த ரெண்டு கட்சிகளுமே தேவனுக்கு எதிரான திட்டங்களை நாட்டில் நடைமுறைப்படுத்துகிற வேலையைத்தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அதான் நீங்கள் நானும் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அதனால கர்த்தர் சொல்லியிருக்கிறது போல, கர்த்தர் சொல்லியிருக்கிறது போல, நம்மளுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி தேவனுக்கு பிரியமாக நம்ம வாழுவோம். அப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் நம்ம இடத்துல வரும். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்படும். அப்போதான் உங்களுக்கும் எனக்கும் இளைப்பாறுதலை அல்லாமல் இந்த நாட்களில் அல்ல. மேலும் வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கடைசி நாட்களில் கிறிஸ்தவர்களோ துன்பப்படுத்தப்படும் பொழுது கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். ஏன், அவர் வாசல் அருகே வந்து விட்டார். தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரமாக வெளிப்பட போகுது. அதனால் இந்த உலகத்தை பார்த்து நீங்கள் நானும் கலங்க வேண்டியது இல்லை. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு எனக்கும் சொல்லியிருக்கிறாரு. ஆக தேவனுடைய ராஜ்யத்தை முன்னிறுத்தி ஒரு வாழ்க்கையை வாழ பிரயாசப்படுவோம். தேவனுடைய நீதியின்படி வாழ பிரயாசப்படுவோம். தேவனுக்கேற்ற நீதியில் நாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோமாங்கிறதுல கவனம் செலுத்துவோம். அதற்காக நாம் ஜெபம் செய்வோம். அதற்காக நம்ம விழித்திருப்போம். இந்த பூமிக்குரிய தேவையை, பூமிக்குரிய பாதுகாப்பை எல்லாம் தேவன் நமக்கு எல்லாம் செஞ்சிருவார். அவரால் அவரை மிஞ்சி எதுவும் நடக்க முடியாது நம்ம வாழ்க்கையில். அந்த நிலைக்கு நம்ம உட்படுவோம். கர்த்தர் தாமே நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமே. காது உள்ளவன் கேட்க கடவன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். ஆமென்.